வித்தியாசமான வீடியோ பார்க்க போறோம். வித்தியாசமான வீடியோனா இதை பத்தி யூடியூப்ல யாருமே பேசினது கிடையாது, அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஒரு சும்மா ஒரு ஃபன்னுக்கு வேண்டி பண்ற வீடியோ. இப்ப நான் எங்க நிக்கேனா, இது எங்களுக்கு ஒரு பழைய வீடு, இங்க இப்ப யாரும் வர்றதில்ல, அப்படியே ஒதுக்கப்பட்டுரு. இங்க தான் நிறைய மரம் நிக்கு, அதனாலதான் அந்த வீடியோ எங்க வச்சு பண்ணி இங்க வந்தேன். இப்போ நம்ம இந்த மரத்துல ஏற போறோம். இந்த மரத்துல ஏறணும் நம்ம, சரியா? அப்போ என்ன ஆயிட்டு, மரம் யாரு 3 வருஷம் ஆகுது, நீ யார முடியுமான்னு தெரியல. சரி ட்ரை பண்ணுவோம். இந்த மரத்தை பேரு சக்கமரம். எங்க ஊர்ல சக்கமரம்னு சொல்லுவோம். இது உண்மையான பேரு பலாமரம். பலாமரம்னு நினைக்கிறேன், அதுதான். சரி, அப்போ இந்த மரத்துல ஏறுறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 வெப்பன் தேவைப்படுது. அந்த வெப்பன் என்னென்னலாம் உங்களை காட்டித்தரேன். அது இல்லாம நீங்க ஏறக்கூடாது. ஏறனா உங்க பாட தீந்து, சரியா? ஃபர்ஸ்ட் அந்த வெப்பனை உங்களை காட்டித்தரேன். கயரும் கத்தியும், கயர் எதுக்குன்னு ஃபஸ்ட்டு தானே, லாஸ்ட்டு ஒரு கத்தி எடுக்க வேண்டியிருக்கு நம்ம, அதனால் கயர் எடுத்துருக்கு. இது கத்தி. கத்தி குறைச்சி மோடிஃபைலாம் பண்ணது, இது மேலெல்லாம் உடச்சி மோடிஃபை கத்தி. மரம் ஏறும்போது யாருமே லுங்கியோ டவ்வில் உடுத்துட்டு ஏறக்கூடாது, ஏன்னா இடையில வச்சு உருவி உள்ளவுக்கு சான்ஸ் உண்டு, அதனால் அதை உடுத்துட்டு ஏறாதீங்க. இன்னும் என்னென்னா, மரம் ஏறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய கொஞ்சம் விஷயம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்க இடத்த நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த மாதிரி இருக்க இடத்துல தான் நீங்கள் கை வச்சு ஏறுறதும் கால் வச்சு ஏறுறதும் இருக்கு. இது மரம் ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு பெட்டர் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதில் எல்லாம் எக்ஸ்போர்ட்டு, அதனால் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. சும்மா அப்படி இருந்தாலும் சைஸ் அப்படியாக இருக்குது, அதனால் எனக்கு இதெல்லாம் வேணாம். இன்னொரு மரம் நிற்கு, இது மஞ்சள் கலர் அடிச்சிருக்கு, நாங்களாம் அடித்தோம். இப்போலாம் இல்லை கலரு. நான் பறக்க போகிற சக்கை அதோ நிற்கலாம் மேலே, அந்த சக்கை தான். கீழே நிறைய பெருசு நிற்கு, நான் இது எக்ஸ்போர்ட் ஆனவண்டு அதோ நிற்கலாம். அந்த சக்கை தான் பறச்ச போகிறேன். தெரியுதா? தெரியுதா? அதோ 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 இங்கே ஒன்றும் தெரியல. அதான் இருக்குது. சின்ன கோபுரையும் கொண்டு தான் மேலே ஏற போகிறேன். இடையில கோபுரையோட கீழே வராமல் இருந்தால் இந்த வீடியோ பார்க்கல. இப்போ மரத்துக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம ஷூவை கலத்தணும். ஷூவை கலத்திட்டு தான் ஏறணும். இப்போ நம்ம போட்டுறதுக்கு ஒரு கட் ஷூ ஆக்கணும். இப்போ ஒரு இலை ஏறி இருக்குது, அமேசான்ல கூட கிடைக்காது. என்னது இடுப்புல கட்டணும், இடுப்புல கட்டினதாக நீ சவுட்டி காத்தா நம்ம பட்டை விட்டு அடிச்சு விடும்.
ரீச் டட் மரத்துக்கு மேலே. மரத்துக்கு மேலே யார்கிட்ட நீங்கள் எல்லாம் பண்ணுற ஒரு பெரிய தப்பு இருக்குது. யார் இட்டு உடனே கீழே பார்ப்பியா, எக்காரணம் கொண்டு கீழே பார்க்குற, நம்ம வந்த வேலை முடியக்குன்னு எக்காரணம் கொண்டு கீழே பார்க்கவே கூடாது. சரியா, என்னால் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது மரத்துக்கு மேலே இருந்து கீழே பார்க்கணும் எப்படி இருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க பாரு. சரியா, மோந்தில வெயிலும் அடிச்சுது. ஆ அண்ணதா, பார்த்தியலா நம்ம வெட்ட போகிற சக்கை இதாக்கும், இந்த சக்கையை விட்டோம். இதுவும் வெட்டோக்கு நிறைய அடவும் இல்லை உண்டு, உங்களை எல்லாம் சரி தரேன். சரியா, இங்கே பார்த்தீங்கன்னா வேறையும் சக்கை இருக்கு. எப்படி ஒரு வாட்ஸ்அப் வீடியோன்னு தோணுது, கோபுரையோட கீழே வருவேன்னு தோணுது. எப்படி இந்த பக்கம் லவ் எப்படி, இதில் பார்த்தீங்களா அப்போ இனி நம்ம வந்த வேலையை செய்வோம். சரியா, இதை வெட்டிண்டு இறங்கினா தான் எனக்கு ஒரு நிம்மதி. இது நீ வெட்டின பிறதான் தெரியும் இது விளைஞ்சிருக்கா விளையிலையா. விளையிலங்கி அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அம்மா துறப்பு எடுத்து அடிச்சு அடிச்சு இன்னத்தோட வீட்டு வழிதான். அதனால் வீட்டு கொண்டு போகும்போது ஆற்று எடுத்து கொண்டு போகும். ஆற்றின் போகிற வழியில் ஆறுட்டு எங்களுக்கு கிளியராக விளைஞ்சிருக்கான்னு கேட்டுருவோம். எங்கே தான் அவங்க ஒரு சேஃப்டி, அது இங்கே பதுக்க வளையில நீ தூக்கி இறந்துட்டு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காற்று அடிக்குது, காற்று அடிக்கும்போது நீங்கள் நல்லா சேஃப்டியை போய் கட்டி பிடிச்சிடலாம், அல்லனா கீழே வரும், அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. செல்லவனா நல்ல காற்று. இப்போ ஒரு 12:00 இருக்கு, இன்னும் நல்லா தனுப்பாக தான் இருக்குமே. இப்போ மரத்து காற்று அதுக்கு நல்லா தனுப்பாக இருக்குது, சூடு உனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதோட இங்கே இருக்குது குறைச்சி, தனுப்பாக இருக்குது ஆனால் சேஃப்டி. சரியா, அதனால் யாரும் மரத்துக்கு மேலே ஒன்று யாரும் இருக்காங்க, இருக்கும் ட்ரை பண்ணாங்க. சரியா, ஓகே, ரொம்ப நகடிச்சுன்னு உனது சொல்லி. மரத்துக்கு மேலே யாருன்னப்போ நம்ம எடுத்து வச்சதில் ஒரு வெப்பன் மிஸ் ஆச்சு. என்னென்ன இருக்குங்களா, கத்தி எடுக்க மறந்து. பின்ன எனக்கு கையை கத்தியாக்கு, அதனால் இது வெட்டோக்கு கத்தி ஒன்று தேவையில்லை. இது எப்படி வெட்டோன்னு இன்னும் ஒரு ஐடியா இருக்குது, அதை உங்களுக்கு சரி தான். சக்கை எப்படி பிடிச்சோம், சக்கை எப்படி பிடிச்ச பின்ன நம்ம காலோ இங்கே கீழே வந்து சக்கை எப்படி பிடிச்சக்கூடாது, காலை மாற்றி வச்சோம். அதனால் காலில் வந்து அடித்து காலை அடித்து பிறண்டு போகும். அதனால் கீழே எப்படி பிடிச்சோம், பிடிச்சிட்டு கறக்கணும். ஓ கலை விட்டு சக்கை தோணுது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் பெல் ஐக்கான அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பை பாய்.